அந்த காலத்தில் பொருள்கள்லாம் வாங்கணும் அப்படின்னா அது பைசா கொடுத்து வாங்க மாட்டான். பால் விற்கிறவா பருப்பு வாங்கணுன்னா பால் அவளுக்கு கொடுத்துட்டு அதில் பருப்பை வாங்கிப்பான். இது வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் திங்ஸ், பைசா கொடுத்து வாங்கிக்காம பொருள் மூலமாக வியாபாரம் பண்ணிக்கிறது. இதை வந்து இதுக்கு தான் விநிமயம்னு பேர். இதை வந்து நம்ம சாகித்ய சாஸ்திரத்தில் பரிவர்த்தி அலங்காரம்னு ஒரு அலங்காரம் சொல்கிறான். அந்த அலங்காரம் என்ன அப்படின்னா, பரிவர்த்திஹி விநிமயக நியூன அபியதிகையோர் மிதக. பரிவர்த்திங்கிறது என்ன அப்படின்னா விநிமயம், நியூனத்தை கொடுத்துட்டு அதிகம் ஜாஸ்தியை வாங்கிக்கிறது. அதிலே பல வேதங்கள் இருக்குது, நியூனம் கொடுத்து அதிகம், அதிகம் கொடுத்து நியூனம், அதுக்கப்புறம் சம பரிவர்த்தின்னு ஒன்று இருக்குது, ஈக்குவலாக இருக்கிறத எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுங்கிறது. இதில் நியூனமாக கொடுத்து அதிகம் வாங்கிறதுங்கிறது என்ன அப்படின்னா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, தஸ்யச்ச பிரவயசோ ஜடாயுஷ ஸ்வர்கிணஹ கிம் இவ சோச்சதே அதுனா ஏன ஜர்ஜர கலேவர வியாத் கிரீதம் இந்து கிரண உஜ்வலம் யசஹ. இந்த ஜடாயு வந்து மரணம் அடைஞ்சுடுத்து, ராவணன் வந்து சீதையை தூக்கின்னு போகும்போது தன்னோட உயிர் தியாகம் பண்ணியும் சீதையை காப்பாற்ற முடியல. அதனால் கிம் அதுனா சோச்சத்தை, அதை பற்றி இப்போ வருத்தப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன் அப்படின்னா, ஜடாயுவானது தன்னுடைய கிழட்டு சரீரத்தை கொடுத்துட்டு அதுக்கு பதிலை சந்திரனுக்கு, சந்திரனுடைய கிரணத்துக்கு சமானமாக இருக்கிற புகழுங்கிறத ஒன்று அடைஞ்சுடுத்து. ஸோ நியூனமான தன்னுடைய ஜர்ஜர சரீரத்தை கொடுத்துட்டு அதிகமான யசஸ் அப்படிங்கிறத அடைஞ்சுடுத்து அந்த ஜட்டாயு. அதனால் அதில் வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு பரிவர்த்தி அலங்காரத்துக்கு உதாரணம் குவலியானந்தத்தில், லக்ஷணமும் குவலியானந்தத்துலேருந்து தான் சொன்னேன். இப்போது இதே தான் ஔவை பாட்டி சொல்லியிருக்காளோ என்னமோ அந்த காலத்தில், பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா அப்படின்னு கேட்குறான். பால் தேனு பாகு பருப்பு இந்த நாளையும் சேர்ந்து நான் உனக்கு தரேன்பா, எனக்கு வந்து சங்கத்தமிழ்ங்கிற ஒரு மூன்றை கொடுத்துரு அப்படின்னு எண்ணிக்கையை போடுறான். நாலுங்கிறது ஜாஸ்தியா மூணுங்கிறது ஜாஸ்தியான்னு பார்த்தேன்னா, இவ வந்து பால் தேனு பாகும் பருப்புங்கிற நாளையும் கொடுத்துட்டு சங்கத்தமிழ் அப்படிங்கிற ஒரு மூனை கேட்குறா. பட் அந்த இந்த இடத்துல வந்து நியூனத்தை கொடுத்துட்டு தான் அதிகத்தை வாங்கிக்கிறா அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இருந்தாலும் அந்த பாலுலேயும் தேனிலையும் பாகு பருப்பு இது எல்லாத்துலேயும் அவளுடைய பக்திங்கிறது ஒன்று கலந்துருக்கோனோ, அது வந்து எல்லாத்த விட ஜாஸ்தியானோ. ஸோ அதிகத்தை கொடுத்துட்டு நியூனம் எடுக்கிறாளோ என்னமோ அதுவும் தெரியல. ஆனால் தைனந்திக இதில் நம்மளோட வியாபாரிக்கத்தில் எவ்ரிடே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரே ஒரு தேங்காவை உடச்சிட்டு சுவாமிகிட்ட அத்தனையும் வேண்டிக்கிறோம், அதுவும் பரிவர்த்தி அலங்காரம் தான் என்னவோ தெரியலல்ல.